சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு இங்க ஒரு ராணுவ புரட்சி மூலம் இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வர போகிறோம். இதை கொண்டு வந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில பிரச்சனை வரும்போது உங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி அமெரிக்காவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே உதவி செய்ய வேண்டும். இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளுகிறது, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம். அடுத்து இராணுவ பயிற்சியும் ஆயுதங்களையும் இஸ்ரேல் தர வேண்டும் என்று அபினவ பாரத் ஒப்பந்தம் போடுகிறது இஸ்ரேலுடன், அதையும் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் இஸ்ரேல் சொல்லிவிடுகிறது, சல்லி காசு சும்மா தரமாட்டோம், ஒரு துப்பாக்கியோ ஒரு துப்பாக்கி குண்டோ தந்தா கூட நீங்க அதுக்கு பணம் தந்துடணும். உடனே அபினவ் பாரத்தை சார்ந்தவர்கள் நேபாளில இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த கிங்கை சந்தித்து, அந்த அரசரை சந்தித்து, எங்களுக்கு பண உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நாங்கள் பண உதவி செய்கிறோம், எவ்வளவு பணம் வேண்டும் உங்களுக்கு? இப்பொழுது இஸ்ரேலுக்கு தேவையான பணத்தை அபினவ் பாரதை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்து விட்டார்கள். அதன் பிறகு அபினவ் பாரதக்காரர்கள் கேட்கிறார்கள், இந்தியாவிலே நாங்கள் செய்ய இருக்கின்ற அந்த இரத்த புரட்சிக்கு எங்களுக்கு இஸ்ரேலிலே ஒரு அலுவலகம் வேண்டும். கொடியெல்லாம் கூட வரைந்து வைத்திருக்கிறார்கள், சின்னங்கள்லாம் கூட வரைந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் சொல்லிவிட்டது, அலுவலகமும் தருகிறோம், ஆனால் அபினவ் பாரதத்தை சார்ந்த நீங்கள் இதையெல்லாம் செய்து சாதிக்கக்கூடியவர்கள் தானா? அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமையும் புத்தியும் யுக்தியும் உண்டா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரேலை சார்ந்தவர்கள் இதை ஊர்ஜிதம் செய்ய விரும்புகிறார்கள். அப்படியானால் அபினவ் பாரதக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் எல்லா இடமும் குண்டு வைக்க வேண்டும், முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், அந்த பழியை முஸ்லீம்கள் மீதே போட வேண்டும், செய்து காட்டுகிறேன் பார் என்று ஆரம்பித்தவர்கள் தான் ஹைதராபாத் மக்கா மஜிதிலே, மாலிகானிலே, பூர்ணியாலே, அதன் பிறகு அஜ்மீர் தர்கா ஷெரீஃபிலே நம்மளையெல்லாம் நம்ப சொன்னார்கள். நோன்பு திறந்து கொண்டு இருக்கும் போது முஸ்லீம்கள் குண்டு வைப்பார்கள், அதில் முஸ்லீம்கள் இறப்பதை முஸ்லீம்கள் பார்த்து ரசிப்பார்கள் என்று நம்ம எல்லாம் நம்ப சொன்னிருந்த நாடு. நாம் வாய் திறந்து பேச முடியாமல் நமக்கு நாமே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொண்டு கழுத்துக்களையும் முகங்களையும் தொங்க விட்டு விட்டு அலைந்த நாட்கள் இவையெல்லாம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மக்கா மஸ்ஜிதிலே ஜும்மா பள்ளிவாசலில் குண்டு வைக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற ஏழு இமாம்களிலே ஒரு இமாம் பிலால், அந்த பிலாலுடைய மகனே அந்த பள்ளிவாசலில் குண்டு வைத்தான் என்று சொல்ல சொன்னார்கள், நம்மை நம்ப சொன்னார்கள். ஜும்மாவிலே முஸ்லீம்கள் குண்டு வைப்பார்கள், ஏனென்றால் எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒட்டுமொத்தமாக வைத்தியம் முடித்து விட்டது என்ன நம்மை நம்ப சொன்னார்கள். நம்மில் சில பேர், ஆமா நம்மிலும் சில பேர் இருக்கிறார்கள் என்று பேசியவர்களும் உண்டு. ஜும்மாவிலே குண்டு வைத்தல் இறந்தது 9 முஸ்லீம்கள், அடுத்த அரை மணி நேரத்திலே நடந்த துப்பாக்கி போலீஸ்காரர்களுடைய துப்பாக்கி சூட்டில் இறந்தது 18 முஸ்லீம்கள். முஸ்லீம்களினுடைய பிணத்தின் மீது நடப்பதற்கு திட்டங்களை போட்டு வைத்திருந்தார்கள் அபினவ் பாரதனுடைய. இஸ்ரேலுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு இரத்த புரட்சி மூலம் ஒரு இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வருவதற்கு எல்லா தைரியமும் உடையவர்கள்தான் என்று நம்புவதற்காக வைத்த குண்டுகள் தான் இவை. டெல்லியிலே, வாரணாசியிலே, அஜ்மீரிலே, ஹைதராபாத்திலே, மாலிகானிலே இத்தனை உண்மைகளும் கர்கரேனுடைய ஆய்விலே தெரிகிறது. உள்துறை அமைச்சரிடம் ஓடிப்போய் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய சதி நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்வது என்று. மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் சிக்குவதாக இருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். குஜராத் சம்பவங்கள் நடந்து முடிஞ்சவுடன் மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி, குஜராத்திலும் பிஜேபி ஆட்சி, நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, இந்தியாவினுடைய பிரதமராக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், குஜராத்திலே இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து போய்விட்டது என்று சொன்னால், கோவாவிலே பேசும்போது அது வாஜ்பாய் சொல்லுகிறார், குஜராத் நம்மளுடைய டெஸ்ட் லேபராட்டரி, நம்மளுடைய சோதனை கூடம்,
அங்கே நாம் பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம், அதை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது நீங்கள் அபிநவ பாரதனுடைய திட்டத்தையும் பிரதமர் வாஜ்பாயினுடைய வார்த்தைகளையும் நீங்கள் இணைத்து பார்த்தால், குஜராத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை அவர்கள் உருவாக்கி, அந்த திட்டத்திற்கு சர்வதேச உதவிகளை எல்லாம் நாடி அதிலே வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்ற உண்மையை உள்துறை அமைச்சரிடம் கர்க்கரே சொல்லுகிறார். உடனே உள்துறை அமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனேயே எல்லா உளவுத்துறையும் கூட்டு, இராணுவத்தை அழைத்து, யார் யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பார்களோ அத்தனை அதிகாரிகளையும் அழைத்து இந்த அபிநவ பாரத கூட்டத்தை, இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை தூக்கி வீச வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை, சிறுபான்மை மக்களை ஒரு இரத்த புரட்சியின் மூலம் அழித்து இங்கே ஒரு இந்து ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த இயக்கத்தை தடை செய்வோம். அந்த இயக்கத்தினுடைய கடைசி உறுப்பினர் வரைக்கும் நாம் பிடித்து சிறையிலே போடுவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் உள்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? தயவு செய்து இதை வெளியில சொல்லாத, இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, இதை நீ வெளியில சொல்லாத என்று சொன்னார். ஒட்டுமொத்தமாக இதை அமுக்கி விட வேண்டும், இந்த உண்மைகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்பதுதான் உள்துறை அமைச்சகத்தினுடைய செயல்பாடாகவும் இருந்தது. இப்பொழுது இந்த நாட்டிலே இவ்வளவு கபலீகரங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற உளவுத்துறை, இந்த மத்திய உளவுத்துறைக்கு ஒரு கை இத்தனை கபலீகரங்களிலும் இருக்கிறது என்பதையும் கார்க்கரே கண்டுபிடித்து விடுகிறார். இதை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தில் பிரஜ்யா என்ற சன்னியாசி என்னென்ன சல்லாபங்களிலே ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடிக்கிறார். சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டு அவர்கள் செய்கின்ற செக்ஸ் லீலைகளை கண்டுபிடிக்கிறார். அதெல்லாம் நமக்கு இப்பொழுது தேவையில்லாத விஷயங்கள், அதை விட்டு விடுவோம். ஆனால் இந்த நாட்டுக்கே பெரிய துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு செயல் அங்கே நடந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் கண்டுகொள்வதாக இல்லை, ஐபியும் ஐபி என்ற மத்திய உள்துறையும் இதில் சேர்ந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவுடன் அவர்களுக்கு இரண்டே இரண்டு தீர்வு தான் முன்னே இருக்கிறது. ஒன்றில் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய தயாராக இருந்த பிராமண அதிகாரிகளை, பிராமண தலைவர்களை, இந்த நாட்டிலே தேசபக்த வேடம் போடுகின்ற மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும், பல அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும், இராணுவத்துக்கு உள்ளாலே புகுந்திருக்கின்ற இந்துத்துவவாதிகளை கைது செய்ய வேண்டும், அல்லது கார்க்கரையை கொலை செய்ய வேண்டும். இந்த இரண்டில் எதை செய்வது என்ற முடிவுக்கு வந்த பிறகு கர்க்கரையை தீர்த்து விடுவதுதான் இதற்கு இருக்கின்ற ஒரே வழி. ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே 80 வருஷம் 90 வருஷம் நாட்டின் தேசபக்தியை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று பீட்டி கொண்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நாம் கைது செய்ய முடியாது. ஆகவே கர்க்கரையை தீர்த்து விட்டு கர்க்கரையினுடைய இடத்திலே இன்னொரு ஆளை வைத்து நடந்ததெல்லாம் உண்மைதான் என்று காட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். இப்பொழுது கர்க்கரையை கொலை செய்ய வேண்டும். அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அதிகாரியை, திறமையான நேர்மையான, அவரும் பிராமணர் தான், திறமையான நேர்மையான ஒரு அதிகாரியை கொலை செய்ய வேண்டும். எப்படி செய்வது, எப்படி செய்வது? அதற்கான மிகப்பெரிய திட்டம்தான் 26/11 என்று இன்று இலக்கமிட்டு அழைக்கப்படுகின்ற மும்பாய் தாக்குதல். மும்பாய் தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். நம்மளை எல்லாம் சில புருடாக்கள் விட்டு நம்ப சொன்னார்கள். எப்படி? பாகிஸ்தானில் இருந்து 2 கப்பல் கடல் வழியாக பைய நுழைஞ்சி உள்ள வந்துட்டான், எறும்பு மாறி ஊந்து உள்ள வந்துட்டான். நமக்கு கடற்படை என்கிறார்கள், அது வந்து அமெரிக்காவுடன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறது, இஸ்ரேலியர்கள் வந்து பயிற்சி கொடுக்கிறார்கள், போதாத குறைக்கு ரஷ்யர்கள் வந்து பயிற்சி கொடுக்கிறார்கள், ஜாயிண்ட் ட்ரெயினிங் என்று சொல்லுகிறார்கள். அங்கிருந்து கப்பல் வருகிறது, சென்னையிலே நிற்கிறது, கப்பலில் இருக்கின்றவர்களுக்கு விபச்சாரிகளை தேடியே எங்களுடைய வாழ்க்கை பாழா போனது என்று டெல்லி சென்னையில் இருக்கின்ற போலீஸ்காரர்கள்லாம் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் பயிற்சி எடுத்த மிக முக்கியமான இந்தியாவினுடைய கமர்ஷியல் கேபிட்டல், வியாபார தலைமையகம் என்று கருதப்படுகின்ற பம்பாயிலே 2 கப்பல்கள் பாகிஸ்தானிலே இருந்து வந்து வெத்திலைப்பாக்கு போட்டு விட்டது போனது என்று நம்ம சொன்னார்கள்.
வந்தார்களாம், கப்பலை குஜராத் பக்கத்தில் நிறுத்தினார்களாம். நான் சொல்லுவது டைம்ஸ் நவ் செய்தி, அப்படியே சொல்கிறேன். ரெண்டு கப்பலிலே வந்தார்கள், குஜராத்துக்கு பக்கத்தில் நிறுத்தினார்கள். ஏன்னா மோடி விருந்து வைப்பார்ல, 46 வகை உணவோடு பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளுக்கு மோடி விருந்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் குஜராத் கடற்கரையில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து ஒரு போட்டை எடுத்து பம்பாயில் வந்து அங்கே உடனே ரெண்டு குவாலிஸ் கார் ரெடியாக இருக்கு, அதை தூக்கிட்டு வந்து உடனே எல்லா இடமும் போய் சுட்டு தள்ளுறாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு நம்மகிட்ட சொன்னான், ஆனால் நம்ம தயாராக இல்லை. இப்படி ஒரு அழகான மும்பை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அதில் அபினவ் பாரதியை சார்ந்த ஒரு 10 பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். நாங்கள் வந்து ஒரு தாக்குதலை நடத்துவோம், ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்து விட்டது என்று ஒரு அலம்பலை பண்ணுவோம். நடத்துகின்றவர்கள்லாம் பாகிஸ்தானிலே இருந்து நடந்து வந்தவர்கள் என்று கூட சொல்லுவோம். இந்த மக்களுக்கு நம்பித்தான் தொலைய வேண்டும், வேற வழியே கிடையாது இவர்களுக்கு. நாங்கள் இதை செய்வோம். நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கும் போது அபினவ் பாரதிலே இராணுவ பயிற்சி பெற்ற நீங்கள் எல்லாம் நடந்து சென்று அழகாக கற்கரையை கொலை செய்து விட வேண்டும் என்பது திட்டம். இந்த சூழ்ச்சியை செயல்படுத்துவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட நாள் தான் 26/11/2008. இப்போ டமில் டுமில் நமக்கு டிவியில் காட்டுறான், டம் டீம் சத்தங்க தீவிரவாதிகள்ங்கிறான், உடனே லஷ்கரே தயிபாங்கிறான், அல்காய்தாங்கிறான், இது நவாபிங்கிறான், சிமிங்கிறான், என்னமெல்லாமோ சொல்கிறான். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு ஸ்க்ரீனில் சின்னதாக தானே தெரியுது, டமில் டுமில்னு சத்தம் கேட்கு. இப்போ என்ன நடந்தது பார்த்துக்கிட்டுங்க. இங்கே நடந்த துப்பாக்கிச்சூடு 26/11 நடந்த அந்த சண்டை. இதில் நான் அப்போ என்னுடைய பத்திரிகையிலே நான் எழுதியிருந்தேன், அமரேஷ் மிஸ்ரா என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் நரிமன் பாயிண்டில் இருக்கக்கூடிய சபாத் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய தலைமையகம், ஒன்று பூனாவில் இருக்கு, இன்னொன்று பம்பாயில் இருக்கு. அந்த தலைமையகத்தில் அபினவ் பாரதியை சார்ந்தவர்களும் யூதர்களும் அடிக்கடி பேசிக்கொள்வதை நான் பார்த்துருக்கிறேன், அவர்கள் குண்டு வைப்பதற்கு திட்டம் போட்டதையும் நான் பார்த்துருக்கேன்னு அமரேஷ் மிஸ்ராங்கிற ஜேர்னலிஸ்ட் எழுதுகிறார். எங்க வருஷன் அதுதான், பம்பாய் குண்டு வெடிப்பை இவர்கள் தான், தாக்குதலை இவர்கள் தான் நடத்தியது. நம்மளும் இதையும் நம்பணும். எப்படி புர்கா போட்டோம்னா முஸ்லீம் தீவிரவாதி இங்கே இருந்து வந்தால் போதாது, பாகிஸ்தானில் இருந்து வந்து சுடுவான். பாகிஸ்தானில் இருந்து கொஞ்சம் முஸ்லீம் தீவிரவாதி வந்து பம்பாய் ரயில்வே ஸ்டேஷனில் தாடியும் தொப்பியும் வச்சிருக்கவனையும் எண்ணி பார்த்து புர்கா போட்டிருக்கவனையும் சுடுவான்னு நமக்கு செய்தி சொல்கிறான். அன்னைக்கு 26/11 அன்னைக்கு ராத்திரி சுட்டுக்கிட்டு அவன் அங்கே அங்கெல்லாம் ஓடுறான். இப்போ கற்கரைக்கு வீட்டில் இருக்கார், ராத்திரி 10 மணி வீட்டில் இருக்கார். அவருக்கு செய்தி போகுது, பம்பாயில் பயங்கரமான தாக்குதல், அவர் தாதரில் அவருக்கு வீடு, பம்பாயில் பயங்கரமான தாக்குதல், தீவிரவாதிகள் எங்கே இருந்து வந்து பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் உடனே வாங்க. பாருங்கள், கற்கரை வந்து ஏடிஎஸ் என்ற ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், தீவிரவாத தடுப்பு படை அல்லது தீவிரவாத எதிர்ப்பு படை, தீவிரவாத தடுப்பு படையினுடைய அப்சொல்யூட் அதாரிட்டி, ஒரே அதிகாரி, அவருக்கெல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவரை கூப்பிட்றான், எதுக்கு? கான்ஸ்டபிள் செய்ய வேண்டிய வேலையை சார்ஜென்ட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் செய்யுங்க சொல்லி அவரை கூப்பிட்றான். 10 மணிக்கு அவர் வரார். வந்த உடனே ரகுவான் சிங்கிற ஒரு அதிகாரியை சந்திக்கிறார். சந்தித்த உடனே ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு அந்த அதிகாரி சொல்கிறார் கர்கரேட்ட, நம்ம பம்பாய்